வெல்கம் அண்ட் குட் மார்னிங். கிருத்திகாஸ் கிச்சனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க வந்து சாமை அவல் தோசை வித் காரக்குழம்பு பேஸ்ட். எந்த மார்க்கெட்டில் போனாலும் வந்து புளியோதரை பேஸ்ட் இருக்குது, காரக்குழம்பு பேஸ்ட் இருக்குது, ஆனியன் தொக்கு இருக்குது. ஸோ த வெரைட்டி இஸ் எண்ட்லெஸ் ஓகே. ஸோ இதை வந்து வை டோன்ட் வி யூஸ் இட் டு அவர் பெனிஃபிட். நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப்பில் நியூட்ரிஷனையும் பார்க்கணும், ஹெல்த்தியும் பார்க்கணும், ப்ளஸ் டைமும் ரொம்ப செலவழிக்காமல் நம்ம செய்யணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து வத்தக்குழம்பு பேஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்கும்போது லெட் அஸ் கம்பைன் போத் அண்ட் மேக் ஆர் லைஃப் ஈஸி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இன்னைக்கோட ரெசிபி அமைஞ்சிருக்குங்க. ஒரு கரண்டி தோசை மாவு, சாமை அவல், சுரக்காய், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், ஊற வச்ச கடலைப்பருப்பு. ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு கரண்டி இருக்கு ஓகே, ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் ஓகே. இதை எடுத்துட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ வந்து சுரக்காய் நல்லா துருவின சுரக்காவாக எடுத்திருக்கேன். அப்புறம் அவல், இது வந்து எந்த அவல்னாக்கு வந்து சாமையோட அவல். அண்ட் தென் கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து இடித்த பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. அண்ட் தென் கடலைப்பருப்பு ஓகே. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் குரூப்பாக இருக்குது. அடை மாதிரி கடலைப்பருப்பை அரைக்கவும் இல்லை, அண்டு சாமையை மட்டும் போட்டும் பண்ணலை, சாமையை ஊற வச்சு அரைக்கவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷன்ஸாக இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் ஒரு சாப்பாடுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது எது அப்படின்னா உப்பு. ஸோ உப்பு நம்ம மறந்துடவே கூடாது. உப்பு, யூ கேன் ஆல்சோ ஆட் கொஞ்சோண்டு நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணால் ஒரு கலரிங்க்கு நல்லா இருக்கும் அது. கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் அண்ட் ஆயில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட டைல்யூட் பண்ணிக்கலாம். அதை இது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் வந்து ரெடிமேட் பேஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறத நாங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கிட்ட இப்போ வத்தக்குழம்பு பேஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது. இது வந்து இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சா. இப்போ வந்து நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க.
இது ரொம்ப நல்லா ரோஸ்டடாக இருக்குது. எனக்கு இந்த கடலைப்பருப்பு அங்கங்கே இருக்கிறத பார்த்தா இந்த தட்டையில் அப்படியே கடலைப்பருப்பு நிற்கும் பார்த்தீங்களா, அது ஞாபகம் வருது. ஸோ இட்ஸ் கோன் டு பி ரியலி யம்மி. அண்ட் நம்மளுக்கு தட்டையை சாப்பிடாமல் அந்த எஃபெக்ட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு தோசையே நம்மளுக்கு கிடச்சிக்குங்கிறது ஐ எம் ஸோ டிலைட்டட். ஸோ அதனால் வந்து ஐம் ஷுர் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அருமையான ஒரு தோசை உங்களுக்கு ரெடி. அண்டு இது அஃப்கோர்ஸ் இந்த சாமை அவல்கள் அப்புறம் வந்து அவல் வெரைட்டி அப்புறம் இந்த லாக்கின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சொரக்கா இதெல்லாம் போடும்போது தோசை வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலாக தாங்க இருக்கும். நம்ம ரெகுலர் மாவு தோசை மாதிரி அப்படியே கடக்குன்னு நிற்காது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அங்கங்கே லேஸாக தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி டேஸ்டி அண்ட் ரொம்ப நியூட்ரிஷியஸும் கூடங்க அது. ஸோ அதனால் அதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் ஒரு ஃபுல் சுரக்காய் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து 10 தோசை சாப்பிட்டாலும் சரி 20 தோசை சாப்பிட்டாலும் சரி ரொம்ப நீட்டாக இது வந்துடும் அது. ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வீல் மீட் யூ அகேன் வித் எட் அனதர் டிஃப்ரெண்ட் ரெசிபி. டில் தென் சி யூ, டேக் கேர், பை பை.